ஹalleluya இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் இந்த ஆன்லைன் வழியாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி வருடத்தோட இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் முழுதுமாய் நம்ம எவ்வளவு காரியங்கள் நம்ம கடந்து வந்திருந்தாலும் தேவனுடைய கிருபையின் கரம் இதுவரை நம்மளை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறது இந்த வேளையில நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நின்று தேவனுக்கு ஒரு ஆராதனை செலுத்துவோமாக ஓ மகிமையான தேவனே அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இது ஒரு வருடமாக ஒரு குறைவில்லாமலே நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தயவு காரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ இதுவரை எங்களை மறவாமல் எங்களை போஷித்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் சந்தித்திருக்கலாம் ஆவியானவரே அப்பா இதுவரை எங்களை ஜீவனோடு ஒரு குறைவில்லாமலே எங்களை வைத்திருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே எங்கள் மத்தியில் நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் மத்தியில் நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் துதிக்கிறோம்
பாடி பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்ந்து கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி 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 மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆவியானவரே ஓ மக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சமூகத்தில் எவ்வளவு ஆனந்தம் ஆவியானவரே நீர் மாத்திரமே எங்களுக்கு பலனான தேவன் ஆவியானவரே ஓ எந்த சூழ்நிலையும் உம்முடைய பிரசன்னமானது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ஆவியானவரே உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஓ தேவனே உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி ஓ அல்லேலூயா இயேசுவே உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆவியானவரே Yeah.
உயர்ந்த அடைக்கலம் ஆவியானவரே அப்பா இந்த நாளை உம்முடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் அப்பா இது இந்த வருடத்தோட இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆவியானவரே ஏதோ வார்த்தை கொண்டு வர போது உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா இன்றைக்கு எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் எங்களுக்கு தாரும் ஆவியானவரே அப்பா கொண்டு வர வார்த்தையானது எங்களை ஆவியில் எங்களை பலப்படுத்த ஆவியானவரே இதோ வருகிற ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நல்லபடியாக பிரவேசிக்க தேவனங்களை பலத்தை கொடுப்பீராக உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்ப கொடுத்து எங்களையும் நம்ம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா கர்த்தருடைய பாசனம் சோஸ்தரம் தேவன் நல்லவர் இந்த ஆண்டு
கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறோம். இதுதான் கடைசி 20 கடைசி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறோம். ஏறக்குறைய இன்னும் ஒரு 4 இருக்குது. இந்த 4 நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக, அதாவது 2021 நம்ம கடந்து செல்ல போகிறோம். அதனால் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம போக இருக்கிறோம். அநேகர் இந்த 2021 ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது எதாவது எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், வருகிற ஆண்டுலையாவது ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா, ஏதாவது ஒரு இந்த ஆண்டு ஒரு இந்த ஆண்டில் ஒரு பல விதமான காரியத்து மத்தியில் கடந்து போனவங்க இந்த வருகிற இந்த 21 ஒரு புது ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக இருக்குமா, ஏதாவது ஒரு தீர்வு இந்த ஆண்டில் காணப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உண்மைதான் இந்த ஆண்டு 2020 அப்படின்னு சொன்னால் ஒரு 50 இந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு 2020 ஒரு மறக்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டு, மறக்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி நம்ம சில வேளை நம்ம இங்கே இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இந்த ஆண்டு முழுதுமாய் நம்மளை நடத்தியிருக்கிறார், தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், ஆண்டோட ஆசீர்வாதம் நம்மளோட கூட இருந்து தேவன் நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அது உண்மை. அது ஆண்டவர் இது வரைக்கும் நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது தேவனுடைய கிருபை தான் நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் தான் இந்த முறை நம்மளை இது வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், ஒரு சிலர் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், ரொம்ப நேசித்தவர்களை இந்த ஆண்டில் இழந்திருக்கிறோம். அதாவது இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்க சொன்னால், இந்த ஆண்டில் என் மூத்த சகோதரன் அவர் தான் இந்த ஆண்டில் 9 அவர் இறந்து கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார். ஸோ இப்படி அப்படி ஒரு காலகட்டங்க இந்த ஆண்டில் ஒரு சிலர் அநேக நேசித்தவர்களே இந்த ஆண்டில் நம்ம இழந்திருக்கிறோம். இன்னும் அது அந்த ஒரு இதில் பார்க்கும் பொழுது, இந்த 2020 அப்படின்னு சொல்லும்போது இந்த நோக்கத்தில் பார்க்கும் பொழுது, இந்த 2020 கொஞ்சம் கடினமாக இருந்து கொண்டு நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் உண்மை அப்படின்னு சொன்னால், இந்த ஆண்டில் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஆண்டில் நம்ம நேசித்தவங்கள நம்ம இழக்கலை அப்படின்னு சொன்னால், வருகிற ஆண்டில் அது நடக்காது அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது. வளர்ந்துங்களா, வருகிற ஆண்டில் இன்றைக்கி நம்ம 2020 தான் நம்ம சொல்லுங்க, 2020 இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறோம். சரி, இந்த 2020 ஒருவேளை அவங்க நித்திரை அடையலை அப்படின்னு சொன்னால், வருகிற ஆண்டில் அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஆண்டுகளை கர்த்தர் தான் ஒவ்வொரு ஆண்டுகளையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு 1995 எங்கள் அம்மாவை நான் இழந்திருக்கிறேன். 2005 எங்கள் அப்பா இறந்துருக்கு. அப்போ இந்த வருஷத்தெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது? ஒவ்வொரு ஆண்டுலேயும் நன்மையான காரியங்களும் நடக்குது, தீமையான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு. அதாவது 2020 அப்படின்னு சொன்னால் ஆண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுலேயும் ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், இந்த கோவிட்னு சொல்கிறாங்க, இந்த கொரோனா அப்படின்னு சொல்லி, கொரோனா அந்த உருவானத்துக்கு காரணமே 2019 போன ஆண்டு, சரிங்களா? போன ஆண்டில் அது உருவானது தான் கொரோனா. அதே நம்ம இன்றைக்கி 2020 நம்ம சொல்லிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உருவானது 2019, அதான் COVID-19 சொல்லுவாங்க. ஏன் சொன்னால், அந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் 19, அதாவது உருவான வருஷம் 2019. ஸோ அதனால் வருஷம் அப்படி சொன்ன வருஷம் அப்படின்னு சொல்லும்போது, சில வேளை எல்லா வருஷத்துலேயும் பார்க்கும்பொழுது நன்மையான காரியங்களும் நடக்குது, தீமையான காரியங்களும் நடக்குது. நான் இன்றைக்கி உக்காந்து, அதாவது என்னோடய பிரசங்கம், அப்போ என்னோடய பிரசங்கம் பண்ணல, ஒரு 15 நட பிரசங்கம், அதாவது என்னை 15 பண்ண எல்லா பாஸ்டர்ஸ் பண்ண பிரசங்கம், நான் பண்ண பிரசங்கம் எல்லாமே இந்த 15 பிரசங்கம் அப்படியே என்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு இந்த 15 பிரசங்கம் நான் இன்னும் வைத்திருக்கேன். அது சில வேளை நான் எடுத்து பார்க்கறது உண்டு.
இதை நான் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் நம்மெல்லாம் நம்ம சொல்லுகிற அநேக வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கணும். அதாவது தீமையான காரியங்களும் நம்ம அந்த பல ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிறோம், இந்த வருஷத்தில் இப்படி அப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 15 ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த வருஷத்துலேயும் எந்த ஒரு தவறான காரியங்களும் நடக்கலை, எந்த ஒரு உபத்திரங்களும் நடக்கலன்னு சொல்லி இந்த 15 ஆண்டில். அதான் நான் பிரசங்கத்தை எடுத்து பார்க்கும்போது நம்ம அது அநேகம் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ஆண்டில் அப்படி நடந்திருக்கு, இந்த ஆண்டில் அப்படி நடக்க, அதனால் பயப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நட. அதான் இந்த ஆண்டு முழுதுமாக ஒவ்வொரு வருஷம் இந்த 15 வருஷத்துலேயும் ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. 20 கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னால் வருஷத்தில் பல விதமான காரியங்கள், அதாவது சுனாமியை கேள்விப்பட்டிருக்கிறோம், பல விதமான பூமி அதிர்ச்சியில் ஜனங்கள் இறந்து போன பார்த்துருக்குறோம். அதனால் ஏதோ ஒரு காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் எது நடந்தாலும், எது நம்மளை வாய்க்க எதுலாம் பூமியில் நடந்தாலும், எது நடந்தாலும் சரி, நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே காரியம், சகலத்தையும் தேவன் ஆள்கை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். சரி, ஆகினால நம்ம விரும்புகிறோமோ விரும்புகளையோ இன்றைக்கி நம்ம பல விதமான காரியத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னத்தான் நம்மளுக்கு நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, வருகிற புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்களும் நாங்களும் பிரவேசிக்கத்தான் போகிறோம். சரிங்களா? அதெல்லாம் நன்மையாக இருக்கோ தீமையாக இருக்கோ என்ன இப்படி இருக்குது? அதாவது ஆரம்பத்தை காட்டிலும், அதாவது ஆரம்பத்தை காட்டிலும் 8வது 3வது மாதத்தை காட்டிலும் இப்போ பார்த்தீங்க சொன்னால் கேஸ் இப்போ தான் கூடையே போயிருக்கு. ஆரம்பத்தில் 250 ஐயோ அப்படின்னாங்க, என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு நாளும் கேஸை பார்க்கும்பொழுது 2000, 2500, 1000 கணக்கில் போய்கின்றிருக்கு. சாகினால் எது நடந்தாலும் சரி, எது தான் எப்படியா கால விட்டு காரியங்கள் இருந்தாலும் சரி, இந்த 20 இருந்து 21க்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து போக தான் போகிறோம். சரிங்களா? ஆகியனால எது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனையை விசுவாசிப்போம், ஆண்டரை விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு வருகிற ஆண்டுக்குள்ளாக பரவாயில்ல, எது தான் நடந்தாலும் பரவாயில்ல, இதுவரை நம்மளை காத்த தேவன் இன்னமும் அவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்லுவோம். சரிங்களா? அதனால் ஒரு இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ளாக நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். சரிங்களா? சரி, வேதாமத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இதே போல் ஒரு வாதை வந்தது. அதாவது 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் தாவீது என்ன செய்கிறார்? இஸ்ரேவேலில் இருக்கிற ஜனங்களை, யூதாவில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் யுத்த வீரர்களை கணக்கிடும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருந்ததாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாவீது கிட்ட கேட்குற 3 காரியத்தை கேட்குறா. தாவீது 3 வருஷம் பஞ்சகாலம் வேணுமா? 3 மாதம் எதிராளிகிட்டேருந்து நீ ஓட போகிறியா? இல்லை 3 நாள் வாதையை 3 வருஷம் 3 மாதம் 3 நாள் வாதையை நான் வர பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லும் பொழுது தாவீது அங்கே ஒரு காலத்தை சொல்லுகிறா, 14வது வசனம். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். சரியா? தாவீது இது வந்து தாவீதோட தப்பிதங்கள் தான். ஏன்னா ஆண்டவரை நம்பாதபடி யுத்த வீரர்களை எண்ணிக்கணக்கிட சொன்னதை பெரிய தவறு. ஆனால் இப்பொழுது 3 காரியத்தையும் ஆண்டவர் கேட்குற, உனக்கு 3 வருஷம் பஞ்சகாலம் வேணுமா, இல்லை 3 மாதம் எதிராளிக்கிட்டு நீ ஓட போகிறியா, இல்லை 3 நாள் வாதையை நான் வரப்பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லும்பொழுது தாவீது சொல்லுகிற, நான் கர்த்தருடைய கரத்துலேயே நான் விழுந்துருவோம். அதாவது 3 காரியத்தையும் கொண்டு வருகிறவர் தேவன்.
பஞ்சத்தை கொண்டு வருகிறது ஆண்டவர்தான், எதிராளியை கொண்டு வர்றது ஆண்டவர்தான், வாதையை கொண்டு வர்றதும் தேவன்தான். அத சகலத்தையும் தேவ ஒரு தப்பிதனால ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு வர்ற அதான் உண்மை. ஆனா இருந்தாலும் தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்றான்னு சொன்னா, நான் தேவனுடைய கரத்திலேயே நாம் விழுந்துருவோம், வேற எங்கேயோ. அதாவது மூன்றும் கொண்டு வருகிற தேவன், மூன்று விதமான காரியத்தையும் கொண்டு வருது கர்த்தர். ஆனால் அந்த தேவனுடைய கரத்திலேயே நான் விழுந்திருக்குவோம், ஏன்னா அவர் கிருபை, அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதாவது தேவனுடைய கரத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறது மூன்று காரியத்தை குறித்து தாவீது அங்கே பேசுகிறார். அதாவது தேவனுடைய கரம், எது தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி தான் வந்தாலும் சரி, என்ன தான் நடந்தாலும் சரி, தேவனுடைய கரம் மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். தாவீது அதுதான் தாவீதுக்கு தெரியும். அதாவது தேவனுடைய கரம் அப்படின்னு சொல்லுகிற நேமியா அழகாக சொல்லுகிறார். நேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2:8 நேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்தது, ஆகிய நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் ராஜா அருளை செய்தார். கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்ததுனால நான் எதெல்லாம் கேட்டுக்கொண்டனோ அதெல்லாம் ராஜா அருளை செய்தார். நான் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணார் அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அப்போ தேவனுடைய கரத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே என்னை தண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்த்தம். இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், என்ன தான் வாழ்க்கையில் வந்தாலும் நம்மெல்லாம் தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஆண்டோட கரம் அப்படின்னு சொல்லுகிறது எல்லாத்தையும் ஆள்க செய்கிறவர் தேவர். அதாவது அவர் தான் ஆண்டவர். ஆங்கிலத்தில் காட் இஸ் காட், தேவன் அவர் தான் தேவன். அதாவது எதிராளிகள் அவன் கடவுள் கிடையாது. பஞ்சத்தை கொண்டு பஞ்சம் ஒரு கடவுள் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் ஆள்க செய்கிறவர் தேவன், ஆகினால் கர்த்தருடைய கரத்திலேயே நான் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறது. அவர் தான் சகலத்தையும் ஆள்கை செய், தேவனுடைய கரத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறது. ஒருவர் ஆள்கை செய்கிறார் அதான் தேவன், அவர் கரத்திலே நம்ம விழுந்துருவோம்ப்பா, அவரே நம்மளை ஆள்கை செய்யட்டும் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், இன்றைக்கி போன அதுக்கு முந்தின வரும் அப்பா சேனி பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, கோவிட் வந்து ஒரு விக்கிரமாக மாறி இருக்கு, ஒரு விக்கிரமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு சிலருக்கு வந்து நான் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்பொழுது ஒரு சிலர் பேசுகிறாங்க, என்ன சொல்ல சொன்னால், கோவிட்டை வந்து ஒரு கடவுளை போல் இன்றைக்கி பேசி கொண்டிருக்கிறாங்க. அதாவது சபை மூடப்பட்டிருக்கு, கோயில் மூடப்பட்டிருக்கு, மசூதி மூடப்பட்டிருக்கு, இதெல்லாம் எதுக்கு, கடவுளை ஆராதிக்கிற இடம் இதெல்லாம் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னால் கோவிடுக்கு என்ன வல்லமை இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு சில கோவிட் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் கற்று கொடுத்துருக்கு, அதாவது இதை போல் ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கி ஒரு சில அதை வந்து மேமையாக பேசி கொண்டிருக்காங்க. தாவீதான் சொல்லுங்க, ஒரு சில ரதங்களும் குதிரையும் குறித்து மேமே பாராட்டுவார்கள், நானும் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்து மேமே பாராட்டுவேன். இன்றைக்கி ஒரு சில அதை குறித்து மேமே பேசுகிறாங்க. சேச்சி சேச்சின்னு ஓடுனீங்க, இப்போ சேச்சியை சாத்த வச்சிச்சு பார்த்தியா, அப்போ கோவிலுக்கு வல்லமே உங்கள் கடவுளுக்கு வல்லமே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறாங்க. அதாவது எசேக்கியா ராஜா நாட்களில் அசிரியா ராஜா வருவார். அசிரியா ராஜா வந்து சொல்லுவார், சனக்ரேப் வந்து சொல்லுவார், அவங்க அனுப்பப்பட்ட ஆட்கள் சொல்லுவாங்க, எங்கள் ராஜா கிட்டே நீங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணி அவருக்குள்ளே நீங்கள் சரணம் அடைஞ்சிருங்க, ஏன்னா எந்த ராஜாவும் அவருக்கு முன்னாலே நிற்க முடியல, எந்த தேவர்களும் இந்த எங்கள் ராஜா கையிலேருந்து தம் தேசத்தை காப்பாற்ற முடியல, உங்கள் தேவன் காப்பாற்றிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அதாவது இன்றைக்கி ஜனங்களோட பார்வையில் அது ஒரு விக்கிரம், அதாவது பெருசாக பேசி கொண்டிருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல, தேவ ஆலயங்கள் இருந்து ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும், சகலத்தையும் ஆளுகிறவர் தேவன், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர், சகலத்தையும் உண்டாக்கினவர் தேவன். அதான் ஆண்டு தாவீது சொல்லுங்க, அவர் கரத்திலே விழுந்துருவோம்ப்பா, ஏன்னா அவர் தான் ஆளுகை செய்கிறவர்.
இன்னைக்கு நம்ம வா நான் தப்பு செய்தா கூடியும் இந்த காரியத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர் ஆகையினால அவர் கரத்திலே நான் விழுந்துடுறேன் அவரே சகலத்தையும் ஆள்கள் செய்யட்டும் அவருக்கு எல்லாமே தெரியும் அதாவது 20-21 எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்ல தெரியல ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் தேவனுடைய கரம் ஒரு மனுஷன் இருக்கு மேலே இருப்பார் இருக்கும் என்று சொன்னால் தேவன் தொடர்ந்து அவனை ஆசீர்வாதத்தை நடத்த போதுமானவர் தாவீது சொல்கிறார் கர்த்தருடைய கரத்தில் விழுந்துருவோம் அவர் நம்மளை நடத்துவார் ஹல்லேலூயா தேவனுடைய கரத்தில் விழுந்துருவோம் என்று சொல்லுகிறது நான் தேவனுடைய கரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் மனுஷன் கையில் இல்லை எதிராளி கையில் இல்லை தேவனுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அவர் செய்கிறது சரியாக செய்வார் ரெண்டாவது தேவனுடைய கரத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறது அவர் மாத்திரம்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் ஏதோ ஒரு காரியம் நடக்க பொழுது அவர் மாத்திரம்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் சங்கீதம் 139 சங்கீதம் 10 வசனம் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் உம்முடைய கை என்னை நடத்தும் உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை நடத்தும் ஆண்டவரே 20-21 எப்படி இருக்கும் தெரியாது ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் நடத்த போதுமானது ஹல்லேலூயா ஒரு அதாவது கர்த்தருடைய கரம் தான் நம்மளை நடத்த போகுது ஆண்டோட கரம் மாத்திரம்தான் நம்மளை நடத்த போகிறார் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை நடத்த போகிறார் மற்ற எந்த ஒரு வருஷம் நம்ம வாழ்க்கையில் மாற்றுதலை கொண்டு வராது 20-21 நம்ம வாழ்க்கையில் மாற்றுதலை கொண்டு வராது வருஷங்கள் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது வருஷத்தை உண்டாக்கின தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் வருஷங்கள் நம்மளை நம்மளை நன்மைக்குள்ளாக கொண்டு வர முடியாது கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளை நன்மைக்குள்ளாக கொண்டு வர முடியும் ஆகையினால 20-21 அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு காரியம் வரும்போது வெக்சின் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தி வருது வெக்சினை போடாதீங்க அது பயங்கரமான வியாதிக்குள்ளாக கொண்டு வரும் வெக்சினை நம்பாதீங்க அதில் பயங்கரமான சைடு எஃபெக்ட் இருக்கு எது எப்படியோ தேவனுடைய கரம் நம்மளை தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துவார் இதுவரை நடத்தி வந்த தேவன் இன்னமும் அவரை நடத்த போதுமானவர் இருக்கிறார் ஆகையினால தாவீது கர்த்தருடைய கரத்தில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லுகிறதுல ஒன்று தேவன் தான் ஆள்கை செய்கிறார் சகலத்தையும் ஆள்கை செய்கிறவர் அவர் ரெண்டாவது அவர் மாத்திரம்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அவர் மாத்திரம்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் அவரை தவிர வேறு யாரை நம்மளை மீட்டெடுக்க முடியும் அதான் சொல்லுங்க உங்களுடைய கரம் என்னையே தாங்கிட்டோம் உங்களுடைய கரம் என்னை பிடிக்க மாண்டவரையும் உங்களுடைய கரம் என்னையை நடத்திட்டோம் உங்களுடைய கரம் என்னை தாங்கும் ஆகினால தேவனுடைய கரம் ஒருத்தனை தாங்காதபடி அவனுடைய கரம் நம்மளை நடத்தாதபடி வேறு யாரும் நம்மளை நடத்த முடியாது அவர் தான் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் அவர் தான் ஒரு மாற்றுதலை கொண்டு வர முடியும் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் ஒரு மாற்றுதல் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றுதலை வரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் மாற்றுதல் கொண்டு வர முடியாது அவர்னால தான் முடியும் அவர் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே கிடையாது அவர் சகலத்தையும் பார்க்கிறார் நல்ல ஒரு மேலையும் தீய மேலையும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அவர் சகலமும் அவருக்கு தெரியும் தேவனுடைய கரம் அப்படின்னு சொன்னால் வருகிற இந்த வியாதியை மாற்றக்கூடியவர் அவர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கரத்துக்குள்ளாக ஏன் அப்படின்னு சொன்னால் 14 சொல்லுகிறது அவர் இரக்கமுள்ளவர் ஹல்லேலூயா அவர் இரக்கமுள்ளவர் தொடர்ந்து ஜபம் செய்வோம் இதுவரையும் இல்லை இன்னமும் நம்ம ஜபம் செய்வோம் ஆண்டவர் ஒரு தம்முடைய இரக்கத்தினால் ஆண்டவர் மனம் இறங்கு காரியங்களை வாய்க்க பண்ணல அப்படின்னு சொன்னால் வேற யாராலையும் காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது ஹல்லேலூயா ஆகையினால 20-21 கர்த்தர் ஒரு மாற்றுதலை கொண்டு வரும்படியா ஆண்டவரே நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றுதலை கொண்டு வாங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் சகலமும் மாறும் தொடர்ந்து ஜபம் செய்வோம் கர்த்தர் ஒரு மாற்றுதலை கொண்டு வரும்படியா ஏன்னா அவர் தான் ஒரு மாற்றுதலை கொண்டு வர முடியும்
आगे दावीद देवन करत ना मुझे अब मूं कार्य अरवरता देवन इंडर नक्षिक मूंवरता मिले को देवन करम नमोड़कूड़े करम नमोड़कूड़ा इर्ष मुदेवन करम नमोड़कूल वर्ग आंकड़े कर्त करम नमोड़कूर भयपड़ी कर्तर करम एपोमे नम्बर नम्बे आशीर्वाद बोधमानवरा आम नमान कल नाम जब सेव सोदरम राजा सोदरम 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 आंडवर उम्मे नंोड़े तुदिक्रम नंोड़े तुदिक्रम नंोड़े तुदिक्रम ओ हालेलुया रीकर भयपड़ी देवन करम नम्बे कर्त करम नम्बे देवन प्रसन्न मेल देवन जन मेल कर्त पिग मेल कर्त करमेंवन करम नमगापड़ी इतना वेवन करम नमें करम इनम आलग नाक वरकूड करम नम्लोड़कूड सोदरम राजा सोदरम 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 ओरी बाबा रशिक अंदर पाव कर्तर करमेल कड़गे भयम भयपड़ी देवन करम कर्त करम उमल अशीर्वद बलपूर करम कर्तर उलप्तार आम आम सोदरम राजा सोदरम 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 कड़गे भयम कड़गे भयम कर्तर करम कड़गे भयम कर्तर करम कड़गे भयम पारे अरमने पारे अली पारे अने पारे अरमने पारे अली अली मुतम पारे कर्तर करम कड़गे भयम कर्तर करम कड़गे भयम पाले उड़े कलुगरार रचि पाले उड़ कर्तर करम कड़गे भयम कर्तर करम कड़गे भयम सोदरम राजा सोदरम आंडवरे में नंडियाड़ में तुदिक्रम आंडवरे मले करम इंगले विट्टे विलगाद करम इदु वरे नमले पादुकात आशीर्वाद करम एंगलोड कूड़े इरुंद करम आंडवरे तोड़ने एंगलोड कूड़े इरुक्कुम इंद आंडल नमले करम एंगलोड कूड़े इरुंदद पोल वरुगर आंडल नमले करम एंगलोड कूड़े इरुक्कुम्बडियाग जबिक्रम इदो नेहेमिया सोन्नवनुमाय देवनुडैय करम इन्नोड कूड़े इरुंदबडिया नान केट्टुकोंडदे राजा अरुल सेइदार एंड सोल्लि अदे करम आंडवरे नमले पिल्लैग मेलुम इरुक्कुम्बडिया इंद सेइदि आशीर्वदिक्कुम्படியாய்
மூன்று காரியங்களும் தாவீதை விசுவாசித்தான் என்று சொல்லி ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த தாவீது வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுபடியா, தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியா, இதோ எங்களை யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, நீர் தேவனாக இருந்து ஆள்கை செய்யும்படியாக ஆண்டவர் எங்களை யாவரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ரட்சிக்க போதுமான இருக்கிறபடியா எங்களை யாவரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து எங்களை யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் கூடிய ஆண்டவரே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, ஒவ்வொரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் யா ஒவ்வொரையும் விட்டு விலகாதபடி என்றும் அவர்களை கூட நடத்தும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியா, பலப்படுத்தும்படியா ஆண்டவர் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரும் கரத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்டு ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம் யாரும் கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரி, என் முழுமே ஒரு பஸ் நாம் தே சோஸ்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்ரி, கர்த்தரை செய்த சகலமும் மறவாதே. ஆமே ஆமே. உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர், காட் பிளேஸ் யூ. ஸ்டே ஸ்டேட் கர்த்தருடைய கரம் உங்களோட கூடந்து நடத்தக்கூடியதாக இருக்கு. பயப்படாதீங்க, தேவனுடைய கரம் உங்களை விட்டு விலகாதபடி உங்களை ஆசீர்வதிக்க போதுமான கரம் தேவன் உங்களோட கூட நடத்துவார்கள். ஆமென். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பார்.